ஆரம்பிக்கலாமா? வீட்டுக்கு போயிட்டு வந்துருந்தி வாயாடி, அம்மா கூப்பிடுறாங்களா? எப்ப பாரு, இங்கே தானா சொல்லிட்டு இருக்க. நீ கோர் அடிக்குமோ, நாங்க புச்சலா மூட்டு புறா. சீக்கிரம் வாடா, ஏண்டா கால உனக்கு ஊரு புறா தேன்னு நீனாரா? சின்ன பசங்களோட புல்லுலானுகிறா? ஆமா, இது பேர் சென்னை சிட்டி. இறக்குது நாலு தெரு ஒரு ஏரி, இதுல என்ன கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏண்டா? ஆமா, என்ன விஷயம்? நான்லாம் தெரியல, நரசிம்மன் தான் உனக்கு கூட்டுனு சொன்னான். நரசிம்மனா? ஏதாவது கூத்து கட்ட போறோமா என்ன? தெரியல, குண்டுகள் பதில வர சொன்னா எல்லாரும் அங்கதான் இருக்கானுங்க. எல்லாரும்னா அப்ப கண்டிப்பா குத்துதான், வா போலாம். டேய், கால்லேருந்து தேநீர் எங்கடா போயிருந்த? இங்க தாண்டா இருந்தேன். ஆ, நல்லா இருந்த. சரி, என்ன விஷயம்? என்ன விஷயம்னு எனக்கே தெரியாது. நரசிம்மன் தான் அவசரமாக வர சொன்னான், அவனையே கேளு. அரை மணி நேரமாக இப்படியே தான் உக்காந்துக்கிறான், ஒன்றும் சொல்ல மாட்டேன்றான். டேய் அப்பா, இப்பயா சொல்கிறா? அதான் எல்லாரும் வந்துட்டோம்ல, இன்னும் எதுக்கு அமைதியாகவே இருக்கா? புதுசா ஏதாவது கூத்து கட்ட போறமா என்ன? நிஜமாவோ? அப்பாடா, ஒரு வழியா மறுபடியும் கூத்து கட்ட போறண்டா. ஒரு வருஷம் ஆயிருக்குல்ல நம்ம கூத்து கட்டி. ஆ, இருக்கும் இருக்கும். டேய், நீங்களே பேசினுக்கிறீங்க, முதல்ல என்ன சொல்றான்னு கேளுங்கடா. கூத்து தாண்டா கட்ட போறோம். நான் தான் சொன்னல்ல. ஆனா இது கொஞ்சம் பெரிய கூத்து. எது வந்தானா மச்சான், பண்றோம். டேய் சுமாரா, பெரிய கூத்துனா? வரேன்டா. தயவு செஞ்சு வானால் மட்டும் சொல்றாரா. டேய், முதல்ல அவனை சொல்ல விடுறா, அப்புறம் யோசிக்கலாம் கூத்து கட்டுறதா இல்லையான்னு. எல்லாம் இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். வழக்கமான நம்ம பண்ணுறது தான், நம்பி பண்ணலாம். வழக்கமான வேலைன்னு சொல்கிற, பணம் அதிகமாகுதேடா, பொருள் பெருசோ? ம், பெருசு தான். ஒரு வீட்டோட பத்திரம் இப்போதைய அதை மட்டும் தான் சொல்ல முடியும். மீதிய கூத்து ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன். ஆமா, ஆச்சாரியாரு. டேய், என்னடா புதுசா? ஆச்சாரி யாருன்னெலாம் கேட்டுன்னு இருக்க, எதுவும் கேட்காம தான் செய்வோம், அதுதானே வழக்கம். இல்லைடா, அமௌண்ட்டு பெருசாக இருக்கு, அதான் ஏதாவது சிக்கல் வருமோன்னு அதான் கேட்டேன். இவன் ஒருத்தன் எப்பா பாரு, அது வரும் இது வரும்னு சொமாரா? அதானே, கை நிறைய காசு இருக்குது, அதை விட்டு சோமா. யாரும் பயப்பட வேண்டியது இல்லைடா, நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். ஏதோ தொழில் ஆரம்பித்தக்காண்டி பத்திரத்தை வச்சு பணத்தை வாங்கியிருக்கான், இப்போ பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை கேட்டிருக்கான், தரலையா? அது ஏதோ அவனோட பரம்பரை வீடான், அதனால தான் இந்த ஏற்பாடு. வீட்டில் ஏதாவது பதவியில் இருக்குமா? இல்லை, இவ்வளோ பணம் கொடுத்து பத்திரத்தை திருடு சொல்கிறாள், அதான் கேட்குறேன். எது இருந்தால் நமக்கு என்ன, நமக்கு தேவை காசு, அப்புறம் என்ன? இல்லைடா, ஒன்றும் ஆகாது. ஜோதி,
நீ என்ன சொல்ற? நான் என்னத்த சொல்றது? இது வரைக்கும் நீ தான் கூத்து பிடிப்ப, கூத்து நடத்துவ, நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் நீ தான் பார்த்துனுங்கிற. அது மட்டுமா? ஏதாவது பிரச்சனைனா நம்ம யாரும் மாட்டக்கூடாதுன்னு கூத்து கொடுக்குறவங்க கூட நம்ம யாரும் தெரியாம பார்த்துக்கிறான். அவனுக்கு தெரியாதா எது சரி எது தப்புன்னு? மச்சா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டுதான் ஓகே சொல்லியிருப்பான். மச்சா இவனுலாம் வரானு இல்லையோ இல்லையோ, நான் வர நம்ம பண்றோம். டேய் நான் வரலன்னு சொன்னானா? அப்புறம் ஏன் தயங்கினு? சரின்னு சொல்லு. சரிடா வரேன். அப்பாடா ஓகே சொல்லிட்டான்டா, அப்போ பூஜை போட்டு வேண்டியதுதான். மச்சான் கூத்து எங்க? கண்ணமங்கலம். சூப்பரு. கண்ணமங்கலத்துல நாளையில இருந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகுது. 10 நாள் வீட்டில் ஒரு பயம் இருக்க மாட்டான். நம்ம வேலையை முடிக்க இதை விட சரியான நேரம் அமையாது. அதனால நாளைக்கே கிளம்புறோம். சூப்பரா மச்சான், நாளைக்கே போறோம். நாளைக்கே தூக்குறேன்டா. டேய் என்ன பண்ற பாரு, இப்படி கூப்பிடு. சார். யார்மா நீங்க? வணக்கம் சார், நான் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறேன். கிராமத்துல இருக்க வீடுங்கள்ல சுகாதார வசதி எப்படி இருக்குதுன்ட்டு ரிசர்ச் பண்ணி சப்மிட் பண்ணோம். அதான் இந்த ஊருக்கு வந்தேன். விசாரிச்சுலயே இந்த ஊர்லயே நீங்க தான் முக்கியமான ஆளுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் பேமெண்ட்ஸ் பண்ணி நீங்க உங்க வீட்டை சுத்தி காமிச்சிங்கன்னா உங்களை பார்த்து இந்த ஊர்ல இருக்கவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லுங்க சார். அதெல்லாம் சரிதாமா, ஆனா வீட்டை சுத்தி பாக்கணும்ன்றீங்க, அதான் ஒண்ணும் புரியல. அது ஒண்ணும் இல்ல சார், இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் எப்படி இருக்குது, கொசு எந்த இடத்துல இருந்து உண்டாகுது, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா வீட்டை சுத்தி பார்த்தாதான் முடியும் சார். அதான் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அப்படியே சொல்லிட்டீங்க. சரி, படிக்கிற பிள்ளைங்கள போயிட்டீங்க. டே கண்ணையா இங்க வா. சொல்லுங்க ஐயா. இவங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கேக்குற இடம் சுத்தி காட்டு. சரிங்க ஐயா, வாங்க போலாம். ரொம்ப நன்றி சார். சரிம்மா. சொல்லுமா.
மாப்பிள்ளைங்க, ஆளே வேற மாதிரி இருக்காளுங்க. தெரியல மாமா, யாராவது சொந்தக்கார வீட்டுக்கு வந்திருப்பாளுங்க போல. அனுமார் பக்தனை என்னையே அசிச்சு பார்த்துட்டாளுங்க. இரு, யாரு நானு போய் பார்த்துட்டு வந்தோம். ஆமா, நமக்காக வீட்டுல நிறைய பேர் காத்திருப்பாங்க, வாங்க போவோம். அட இரு மாப்பிள, என் வாழ்க்கையில ஒரு ஒளி வளர விட மாட்டியா? அட வாயா, அட போப்பா. டேய், எந்த வீடுடா? 1, 2, 3, 4, 5, 6 அந்த வீடு தான் மச்சான். அக்கான்னு சொல்றா, நீ மட்டும் என்ன டான்னு சொல்ற? அதிகமா வேலை வாங்கறானுங்க. அந்த சம்பளத்தை வச்சு ஃபேமிலி ஓட்டலான்னு பார்த்தா என் புருஷன் குடிச்சு அழிக்கிறான். நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன். சரி, கரெக்டா சொல்றேன். ஓகே, பாத்துரா. சரி. ஆஹா, ஏய் மகேந்திரா, மான் வேட்டைக்கு வந்தவனுக்கு ஒரு மயிலே கிடைச்சிருக்கு. விடாத, போய் அமுக்கு. வந்ததுல பண்ற வேலை கிடையாது, அதுவும் கிழவிய போயிட்டு. சாரி மச்சான், கொஞ்சம் சபலப்பட்டேன். ஆனா ஆயா சம்ம கட்டடா. சே, வர போலாம். டேய், மேட்டர் என்னாச்சு? மேட்டரா? டன் டடை, உட்றோமா? சூப்பரா மச்சான். ஐயோ, சரி போச்சே போச்சே. ஐயோ போச்சே. கேவி சும்மாரே எதுவுமே பாக்கலன்னா சும்மா கத்தி நிக்கிறேன். அவள் அப்புறம் கூட வச்சுக்கலாம். ஆளுங்க வந்து போறாங்க, வட போலாம். இதை வர கட்டிக்கிட்டு ஓடவும் இல்ல. நரசிம்மாவலதான் நம்ம யாரு உற்றுவோமா? ஏய் நில்லு. போச்சுடா மச்சான், மாட்டணும். உன் நார வாய திறக்காத, வாய மூடுறா. ஏண்டி வனஜா, கொண்டு வந்த பொங்க பானை எங்கேயே வச்சுட்டு போற? உன் புருஷன் கேட்டா என்னடி பண்ணுவ? இந்தா கொடுங்க ஆண்டி. ஆ, குரலே இவ்வளவு இனிமையா இருக்குது. ஆண்டி சமையா இருக்குமோ? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் முகத்தை காட்ட முடியுமா? என்னடா பண்ற? என்னடா வேலை பார்த்து வச்சிருக்கேன். சாரி மச்சான், சுமாராதான் இருக்கா, கொஞ்சம் அவசரப்பட்டேன். மூடி நீ கட்டுறா, நான் யாருன்னா ஆள் வராங்க பாக்குறான். எனக்குன்னு வந்து வச்சிருக்கு இதெல்லாம் கூட வச்சுக்கிட்டு. ஐயோ, என் கையை பிடிச்சிட்டு
ஏய் மச்சான், எங்கடா போன? ஏய் மச்சான், அக்கா வள்ளி, ஐயோ ஏதாச்சும் பண்ணணுமே. ஏய் எப்படி என் கை பிடிச்ச கூப்பிடுற? என் புருஷனே என் கை பிடிக்க பயப்படுவான்? என்ன பண்ற பாரு. சி, கேவலமா இருக்குது. நீ தான் எனக்கு தெரியும், நடிக்காத. எப்படி கண்டுபிடிச்ச? என் மன்மதனை கண்டுபிடிக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டமா? வலிக்குதுடி. சேலையில சும்மா சிலுக்கு மாதிரி இருக்கியா? அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு வெக்க வெக்கமா வருது. மூஞ்சி சரி. எங்க ஊர்ல என்ன பண்ணிருக்கிற? நாத்து நட வந்தேன். ஏய் பின்னடி, உன்னை பார்க்க தான் வந்தேன். நம்பிட்டோம். என்ன பார்க்க, பொம்பளை வேஷத்துல வந்தியா? ஆமாமா, உங்க அண்ணன் பார்த்துட்டா? ஆமா, எங்க அண்ணனுக்கு நீ ரொம்ப பயப்படுற வந்தா. சரி அதை விட, ஏதாச்சும் கூட ஆசைதான் மச்சான். இதுக்காளா வந்தோம்? ஓ, அப்ப நீ எனக்காக வரலையா? இல்லமா, உன்னை பார்க்க தான் வந்தேன். இவனா? ஏய் மச்சான், என்ன அப்புறம் விடாச்சிக்கலாம், டைம் ஆச்சு, வா போலாம். கூப்பிடுறால போ. சரிமா. எது சரியா? அப்போ நீ நிஜமாவே என்ன பார்க்க வரலையா? வள்ளி, நான் எல்லாம் அப்புறமா விவரமா சொல்றேன். ஆளை பாத்தியா? பாத்தேன், போலாம். ஜோதி, ஊரை தாண்டி அவனுக்கு எங்குமே போயிருக்க முடியாது. தனி நம் பசங்களை கூட்டி ஊரே அழிக்கு போ. தான சொல்ற வரைக்கும் எவனையும் விடாத. எங்க அப்பனே வந்தாலும் வெளில விடாத. போடா, இன்னைக்கு எப்படி என்கிட்ட தப்பிக்கிறான் பாக்குறேன். ஜோதி, அதுக்குள்ள அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பதானடா எடுத்தோம். எனக்கு என்னமா இவங்க பத்திரத்துக்காக தேடுற மாதிரி தெரியலடா. வேற ஏதோ ஏழு மணி தானே, பார்த்துக்கலாம். சரி வை வை, அப்புறம் பேசுற வை. ஏய் அவனுக்கு வரல. அதெல்லாம் தெரியாது, ஏதோ முக்கியமான விஷயமா. இத முதல்ல சொல்ல வேண்டியது. நீ வாடி, உனக்கு இருக்குது, வாங்கடி போலாம். சலா குட்டி, என்னடா தங்கம், மாமா பாக்கம் இருக்க முடியா? இப்பதான் உன்ன நினைச்சேன், நீயே வந்து நிக்கிற. நாங்களும் மாட்டி நடிக்காத. பக்கத்து தெருவுல தானே என்ன பார்த்த? அவ்வளவு பாஸ் இருக்கிறவன் அங்கேயும் என்கிட்ட பேசிருக்க வேண்டியதானே. எதுக்கு என்ன பார்த்தது இப்படி ஓடி வந்த? அது இல்லம்மா, கூட உங்க அண்ணன். சரி, என் மச்சா இருந்தானா இந்த நேரத்துல என்ன இவனும் சேர்த்து பார்த்தா லேசா கோச்சு காப்பல. அதான் நாங்க இப்படி வந்துட்டோம். எரும மாடு எப்படி பாக்கத்து பாரு.
அது இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம், உங்க அண்ணன் யாரையோ தீவிரமா தென்னுகிறாமா, ஒரே ஒரு பரபரப்பா இருக்குது. இந்நேரத்துல நீங்க தான் ரொம்ப ஆபத்து. நீ வீட்டுக்கு போ, நாங்க போய் மச்சானைகள் பண்றோம். யாரு நீ? ஏண்டா தெரிஞ்சிச்சாராயம் சரி சமாளிப்போம். எங்களையாமா மச்சான் தண்ணோம், நாங்க என்ன தப்பு பண்ணோம்? அதானே யாராவது கற்பழிச்சோமா? அதானே இல்ல திருடினோமா? வளராத மாட்டிக்கவே இல்ல கொலை பண்ணோமா? ஆமா ஆமாவா? சின்னசாமி தலைவரை கொண்டது நீங்க தானே? உங்களைதான் இந்த ஊரே தேடி நிறுது. எனக்கு தெரியும் நீ பண்ணிருக்க மாட்டேன். அதா விஷயம் தெரிஞ்சதும் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் ஓடி வந்த. இங்க இருந்தா மாட்டிக்குவீங்க, பின்னாடியே வாங்க. கிடையாது செய்யல காட்டணும். ஒரு வேலைக்கு ஆகாது. போலீஸ்காரன் இங்க வர்றதுக்குள்ள அவனுக்கு தலைவன் கால இருக்கும். சொல்லாத செய்யப்படு. தலையோட வரமாமா. எட்ரா மச்சான் வண்டிய. இந்த ஊரையே பார்க்கலாம், ஆனா நம்மளை யாராலையும் பார்க்க முடியாது. போன கூட ஏன் நீங்க போன் எடுத்துட்டு வர மாட்டீங்களா? தொழிலுக்கு வரும்போது போன் எடுத்துன்னு வர மாட்டோம். ஹலோ, என்னடா நடக்குது இங்க? ஏதோ கொலை, ஏதோ கொலை அதுன்னு சொல்லுங்க. என்னடா பண்ணி தொலைச்சிங்க? கேக்குற எல்லாம் சொல்லி தொலைங்களேண்டா. நரசிம்மா மச்சான். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன? நீ இத்தனை வருஷமா தேடிட்டு இருக்கவா அந்த ஊர்ல தான் இருக்கான் சின்னசாமி. அரண்டு இங்க தாண்டி இருக்கேன். உங்க வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டானா? சரி, கதை தந்து போய் இதோ வரேன் நான். Ah!
ஆமாண்டா, நான் தான் கொலை பண்ணேன். ஆனா காசுக்காக பண்ண மாட்டேன் நினைக்காதீங்க. கோபம், வெறி, பல வருஷத்தோட அவமானம், இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் அவனை கொலை பண்ணேன். என் அப்பன்டா அவன், என் அப்பன். அவன் தான் என் அப்பன்னு வெளியில சொல்ல முடியாத அப்பன். என்ன ரகசியமா பெத்த அப்பன். அப்பன் பேர் தெரியாது புள்ளன்னு சொல்ற வாய்க்கு தெரியாதா அந்த வார்த்தையோட வழி என்னன்னு. ஆனா அது கேட்கற காதுக்கு தெரியும். அந்த வார்த்தையோட வழிய உணர வச்சவன்டா அவன். அதான் வாய்ப்பு கிடைச்ச உடனே போட்டேன். இப்ப நீங்க எங்கடா இருக்கீங்க? ஊர் எல்லையில மச்சான். ஊரை சுத்தி ஆளுங்க இருக்கானுடா. வெளியே வரத்தே கஷ்டம்டா. சாரி மச்சான். சரி விடுறா, வாய்ப்பு இருந்தா அப்புறமா சாரி கேட்டுக்கலாம். நீங்க முதல்ல அங்கிருந்து கிளம்புங்க. நரசிம்மனை யார் கடையில படம கூட்டிட்டு போங்கடா. மச்சான் நீ எப்படிடா? வந்துடுறோம், போங்கடா. ஜோதி பாத்துக்கலாம்டா. இந்த நீ முதல்ல வீட்டுக்கு போ. முடியாது, உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். லூஸ் மாதிரி பேசாத. நீதான் இப்ப சொன்ன ஊரே எங்களை தேடின்னு இருக்குன்னு. இந்த நேரத்துல நீ என் கூட தான், உனக்கு தான் பார்த்து. நீ முதல்ல வீட்டுக்கு போ. நீ லூஸ் மாதிரி பேசாத. இந்த நிலமையில உன்னை விட்டுட்டு எப்படி போக முடியும்? முடியாது. ஊர் எல்லா வரைக்குமாச்சு வரேனே. வரட்டுமே மச்சான், நமக்கு ஒத்தாசையா இருக்கும்ல. அவங்க ஊரு குறுகோலி தெரிஞ்சிருக்கும், சீக்கிரம் போயிடலாம் மச்சான்.
பண்றா? சரி, இங்கிருந்து நாங்கள் போய்க்கிறோம். இதுக்கப்புறம் நீ என் கூட இருந்தால் உனக்கு தான் ஆபத்து. நீ முதல்ல வீட்டுக்கு போ, நான் காலைல கால் பண்ணுறேன். சரியா? அமைச்சா என்ன மச்சா, நீ போய் நேரா, நான் வரேன். சரி மச்சா. நான் யாருனாச்சும் வராங்களான்னு பார்க்குறேன். என்ன வள்ளி, என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு இப்படி அழுதுன்னு இருக்கிற? கேக்குறல்ல சொல்லு, ஏன் அழுதுன்னு இருக்கிற? நானும் கூடவே வந்துடுறேன், என்னையும் கூட்டிட்டு போயிடு. இப்ப அதுக்கான நேரம் இல்ல வள்ளி. முதல்ல எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் பாரு, நீ ஏன் வேணாம்னு சொல்ல தூக்கின்னு போயிடுவேன். ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு வள்ளி. இப்படி ஊர் ஊரா போய் திருட்டிட்டு இருந்தா எப்படி வேலை கிடைக்கும்? வேலை கிடைக்கிற வரையும் சாப்பிடாம இருக்க முடியுமா? ஏன், வேற வேலை பாக்கலாமே. 10 லட்சம் கேக்குறான் அந்த வேலைக்கு. வேற வேலை செஞ்சு சம்பாதிச்சு பணத்தை கட்டி வேற வேலை வாங்குறதுக்குள்ள உங்க அப்பா உன வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருவான். வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? படிக்கிறாடி சிறுடு நாம்ல. அழுவாதடி, அழுவாத. சாரிமா, நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன். ராத்திரி நேரம் சாப்பிட்டியோ இல்லையோ அதான் கொண்டு வந்த. போற வழியில சாப்பிடியா? சரி, நான் போயிட்டு வரேன். பத்ரமா போ. சரி வாடி, நம்ம போலாம். கொஞ்சத்துல அவரை வேற காயப்படுத்திட்டு பத்ரமா வீட்டுக்கு போனா சரிதான். இதுல வேற கல்ல உருண்ட. மச்சான், 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 என்னடா ஆச்சு மச்சான்? டே மகேந்திரா, யாரா நடக்கிற சம்பவத்துல என் ஊரு உள்ள உணவர்த்த மாதிரி காலை வைக்கிறதுக்கே பை பண்ணண்டா. உன்னை அப்படியே தலையில இருந்து கால் வரைக்கும் பாட் பாட்டா வெட்டி இதே பாலாத்துக்கே நான் புதைக்கல. நான் ஒரு அப்பனுக்கு போறேன்லடா, தப்பாடா.
என்னடா பண்ற? டேய் நசிமா, நீதானா இன்னைக்கு? நீ என்ன பாக்குறடா? விடா, சின்ன சாமியை கொலை பண்ணது நான் தான். அது எனக்கும் அவனுக்கு இருக்கிற தனிப்பட்ட பகை. அந்த கொலைக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அவங்கள போக விடு. மச்சான் என்னடா பண்ணுகிற? எது சரியோ அதான்டா பண்ணுகிறேன். நாம என்ன தப்புக்கு நீங்க ஏன்டா கஷ்டப்படணும்? டேய் மச்சான், லூசு மாதிரி பண்ணாதடா. ச்சே, உன் காசு வேணா ஒண்ணும் வேணாடா. டேய் வாடா மச்சான், உங்களுக்கு எல்லாம் இப்படி தான் வாழணும்னு ஒரு கனவு இருக்கு. ஆனா எனக்கு அப்படி எதுவும் இல்ல. எனக்கு நீ இருந்த ஒரே எதிரி அவனும் இன்னைக்கு போயிட்டான். இதுக்கப்புறம் எனக்கு நீ யாரா இருக்கா? மச்சான் நாங்க இருக்கண்டா. அதனால தான் நான் சொல்றேன், எனக்கு நீ இருக்குது இப்போதைக்கு நீங்க மட்டும்தான். எனக்கும் சேர்த்து நீங்களே வாழ்ந்துக்கோங்க. மச்சான் இது சரியா பண்ணலடா. இது புடுறா. இந்த காசு உன ஒண்ணு வேணாம். போலீஸ் வந்துடா, சீக்கிரம் இந்த தோட்டு கிளம்புங்க. ஏய் மச்சான், நீ போலீஸ் சொல்றது கேளு. ஏய் மச்சான் வாடா, போலீஸ் எங்க வந்துடா? ஏய் மச்சான் வந்துடா. ஏய் லிங்கா, இவனை கூட்டி கிளம்புடா. ஏய் மச்சான் வாடா, ஏய் சொல்றது கேளு. ஏய் சொல்றது கேளு. ஏய் மச்சான், எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தான்டா பண்ணுவான். வாங்கடா. ஏய் மச்சான், ஏய் நான் மச்சான் வாடா, பண்றதுக்கு நான் கரெக்ட் தான்டா. வாங்கடா. ஏய் லிங்கா, சீக்கிரம் கூட்டி கிளம்புடா. நீ வந்து கிளம்புடா. ஃபர்ஸ்ட் போலீஸ் கிட்ட மாட்டுறது தேவையில்ல. வாங்கடா மச்சான், போலாம் இங்க இருந்து போயிடலாம். வாங்கடா. பயப்படாதீங்க, பழி வாங்கிறதுக்காக வரல. வள்ளி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். கூடவே இருந்த ஒருத்தன் இப்போ இல்லைன்னும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். 5 வருஷம் தானே அப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும். ஐயா விடுங்க. என்ன இது? ஆட அப்பாயின்மெண்ட் ஆர்டரு நல்லதா போச்சு. மச்சான் வர வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வாங்க பெரியவங்களோட. எதுக்கு? எதுக்கா? என் தங்கச்சி பொண்ணு கேட்குதான். நான் அப்பா கிட்ட பேசிட்டேன், அவருக்கு ஓகே. நீங்கள் வந்தீங்கன்னா கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். பாத்தியா மச்சான், வேலை கிடைச்சதுமே மச்சானை வலிச்சு போட்டுட்டானுங்க. ஆமாம் மச்சான். என்னங்க? ஒன்றும் இல்லைங்க, சும்மா பேசிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன, இன்னும் இந்த பொட்டை காட்டில் இருந்தீங்கன்னு? வாங்க போய் செலிப்ரேட் பண்ணுவோம். செலிப்ரேஷன்? அட நல்ல ஹோட்டலாக போய் சாப்பிட்லான்னு சொன்னப்பா. சாப்பாடா? நீங்க என்ன நினைச்சீங்க? நான் என்னவோ ஏதோன்னு நினைச்சேன். அண்ணன் வாங்குறது தான் வாங்குறீங்க, மட்டன் பிரியாணியா வாங்குங்க. மட்டன் பிரியாணி என்ன, இது எல்லாத்தையும் வாங்கி போட்டுருவோம். மச்சானோட நண்பனா வேற ஆயிட்டீங்க, இது கூட செய்யலாம். இப்படி இங்க குட்டையா ஒருத்தி, நெட்டையா ஒருத்தி, ஒருத்தி குத்து ரம்யா மாதிரி இருப்பா, ஒருத்தி ரம்யா கிருஷ்ணா மாதிரி இருப்பா. அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமாப்பா? இல்ல தெரியலண்ணே. தெரியாதா? சரி போ. சரிண்ணே. எவன கேட்டாலும் தெரியலன்றான், என்ன பண்றது? யோ மாமா, நீ எல்லாம் சம்சாரியா இல்ல போக முடியாயா? ஏண்டா எவ்வளவு ஒருத்திக்காக இப்படி பொறுப்பில்லாம 6 மாசமா வீட்டுக்கே வராம ஊர் ஊரா சுத்திங்கிறிய? உன்ன மாமன் சொல்லிக்கிட்டு கேவலமா இருக்கியா? எனக்குதான் உன் மாப்பிள்ளன்னு சொல்றது கேவலமா இருக்கு. என்னையா காவல இருக்குனுக்கு? எனக்கு என்ன வயசாகுது? இத்தனை வயசாகியும் ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு யாருக்காவது தோணுச்சா? எங்க அப்பா அத்தனுக்கு தான் வயசாயிடுச்சு. நீ எங்க பிளட் தானே? நீயாவது
இந்த மாமனுக்கு ஏத்த அத்தைய உசார் பண்ணி தரலாம்ல. ஆனா இந்த மாமா அப்படி இல்லடா, எனக்கு ஏத்த மங்கைய தேடி கல்யாணம் பண்ணி அவ மூலமா ஒரு குழந்தைய பெத்து அதை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற உயர்ந்த லட்சியத்தோட இருக்கு. இந்த மாமா பார்த்து கேவலமா இருக்கிற கேக்குறேன். ஐயோ மாப்பிள்ள. யோ மாமா, இவ்வளவு நாளா உன்னை அரை பைத்தியத்தான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் புரியுது முழு பைத்தியனே. நீ வீட்டுக்கே வராத, இப்படியே அந்த பொண்ணு தேடி சுத்தி இருந்து செத்து போயிடு. வீட்டுல கேட்டா உனக்கு பைத்தியம் முத்திருச்சு, அதனால நீயே பஸ் ஏறி போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன்னு சொல்லிடுறேன். போயா நீ வீட்டு பக்கம் வந்துடாத. அட போடா, ஆண்டாண்டு காலமா காதலுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க, அதுல நீயும் ஒருத்தன் நினைச்சுக்கிறேன். அங்க ஒரு பாப்பா வருது. தங்கச்சி தங்கச்சி, இங்க குட்டையா ஒருத்தி நெட்டையா ஒருத்தி, ஒருத்தி குத்து ரம்யா மாதிரி இருப்பா, ஒருத்தி ரம்யா கிருஷ்ணா மாதிரி இருப்பா. அவங்கள நீ பாத்திருக்கியாமையா? என்னன்னா நீங்க ஒரு பேரு போட்டோ இப்படி எதுவுமே இல்லாம மொட்டையா ஒரு அடையாளத்தை சொல்லி ஆளை காட்டுன்னு சொன்னா நான் எப்படின்னா காட்டுவேன்? இல்ல சொல்லாதம்மா, 6 மாசமா தேடிட்டு இருக்கேன், உனக்கு தெரிஞ்சா சொல்லுமா. 6 மாசமா தேடுறீங்களா? எங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அட பைத்தியமே, பொம்பளை வேஷத்துல வந்தது நம்ம அண்ணன் தான் தெரியாம இந்த ஆளு லூசு மாதிரி தேடிட்டு இருக்கான். சரி இவனை வச்சு விளையாடுவோம். ஒருவேளை ரொம்ப யோசிக்கிறத பார்த்தா நமக்கு இது கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். அண்ணே அவங்க எனக்கு நல்லா தெரியும். ஆமா அண்ணே, ஆனா அவங்க இந்த ஊர் இல்ல. இதோ இப்படியே நிக்காம ஒரு 60 கிலோமீட்டர் போனீங்கன்னா வந்தா வெட்டுவோன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல தான் இருக்காங்க, போய் பாருங்க. ரொம்ப நன்றிமா, எனக்கு புள்ள பிறந்தா உன் பேரை வைக்கிறமா. டார்லிங் ஐ அம் கம்மிங். ஐயோ பைத்தியம்.